இயேசுவே என் நெஞ்சில் வா, உயிராக என்னோடு உறவாடவாய். உறவான இயேசுவே என் நெஞ்சில் வா, உயிராக என்னோடு உறவாடவாய். துயர் நீங்கி வாழ்ந்திட துணையாகவா, துயர் நீங்கி வாழ்ந்திட துணையாகவா. குறை நாளும் நீங்கிட ஒளியாகவா. தூய ஆவியே எழுந்தருளிவாரும், உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும், அவற்றில் உமது அன்பின் தீ பற்றியறிய செய்தருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 23 தூய் ஆவியானவருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். திருச்சபை பிறந்த நாள், திருத்தூதர்களுடைய கலக்கங்கள், குழப்பங்கள், அவருடைய வாழ்வில் இருந்த இருள் ஒழிந்த நாள். ஏதோ அவர்கள் தூய் ஆவியினுடைய வல்லமையை பெற்றவர்களாய் இந்த தூய் ஆவியானவருடைய பெருவிழாவில், பெந்தகோஸ்து பெருவிழாவில் அவர்கள் இறைவனுடைய வார்த்தைக்கு சான்று பகிர்ந்தது போல, நாமும் இந்த நாளிலே சிறப்பாக நம் தேசத்திற்காகவும் நம் மக்களுக்காகவும், சிறப்பாக நம்முடைய தேசத்தில் நிலவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா தொற்று வியாதியிலிருந்து தூய் ஆவியானவர் தாமே நமக்கு விடுதலை தரும்படியாகவும், நமக்குள் இருக்கிற எல்லா பய உணர்வுகளும் எழுந்து கொண்டிருக்கிற இந்த மரண புயல் காற்றிலிருந்து இறைவன் நம்மை தமது வல்லமையான தூய் ஆவியினால் காப்பாற்றி நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க இந்த திருப்பலி வழியாக நம் தேசத்தையும் நம்மையும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாய் இந்த வலைவழி வழியாக திருப்பலியை ஒப்பு கொடுப்போரையும், இந்த தொலைக்காட்சி திருப்பலியை ஒளிபரப்பு செய்ய உதவுகின்ற பினை நவீன் குடும்பத்தாரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், மேலுமாய் சிறப்பு கருத்துக்களுக்காக யாரெல்லாம் இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ளும் என்றும் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் வளமான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறக்கமாயிரும் ஆண்டவரே, இறக்கமாயிரும் கிறிஸ்துவே, இறக்கமாயிரும் கிறிஸ்துவே, இறக்கமாயிரும் இறக்கமாயிரும் ஆண்டவரே, இறக்கமாயிரும். உம்மை புகழ்கின்றோம்
நம்புகின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மீளான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் பலபக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே, உயவர் நீர் ஒருவரே, ஆண்டவர் நீர் ஒருவரே, உன்னதர் தூய ஆவி யாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவ நீரே. ஆமே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், உலக படைப்பின் தொடக்கத்திலேயே உமது தூய் ஆவியின் வல்லமையால் உலகத்தை படைத்து மனிதனை அந்த தூய் ஆவியினால் வழிநடத்த திருவுள மானீரே. இன்றைய நாளிலும் நாங்களும் உமது ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றவர்களாகவும் அக்னி சுவாலையின் வழியாக திருத்தூதர்கள் மீதும் அன்னை மரியாளின் மீதும் இறங்கி வந்து அதே ஆவியானவர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆட்கொள்வாராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனோ என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1-11 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்து வந்திருந்த இறை பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும்
தாம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரேக்கியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 16-25 வரை. சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தைமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
அன்பை கொண்டோரின் இதயங்களை நிரப்பி அருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பார். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமாக்கே. அதிகாரம் 20 இறைவசனங்கள் 19-23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இல்லாத நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியானவருடைய பெருவிழா வாழ்த்துக்களை ஆசீர்வாதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தூய ஆவியானவர் தாமே நம் பயங்களையும் நம் மரண சூழ்நிலைகளையும் நோய் நோக்காடுகளிலிருந்து நமக்கு விடுதலையும் தர இந்த நாளிலே நமக்காக அவர் வல்லமையோடு செயலாற்றுவாராக. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், இதோ சீடர்கள் மீது தன் ஆவியை ஊதி, என் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று சொல்லி தூய ஆவியை அபிஷேகமாய் நமக்கு தந்து, அந்த ஆவியின் வழியாக நமக்கு அமைதியை கொடுக்கிற ஒரே வல்ல தெய்வம் நம் ஆண்டவர் இயேசுதான். பிரியமானவர்களே, ஏதோ தூய ஆவியானவருடைய முதற் கொடை, தூய ஆவியானவருடைய வல்லமையான கொடை என்னவென்றால், இறைவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதும், அவருடைய இரக்கத்தினால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படவும், நாம் ஒருவரை மற்றவரை மன்னித்து அமைதியான ஒரு வாழ்வு நடத்தவும் தான் இந்த ஆண்டிலே இறைவன் இந்த ஆவியானுடைய பெருவிழா வழியாக நம்மை தேடி வருகிறார், நம்மை சந்திக்க வருகிறார். எனவேத்தான் இன்றைய 2 வாசகத்திலே 1 குருந்தியருக்கு திருமுகத்திலே பவுலடியார் சொல்லுகின்றார்,
யாரெல்லாம் அந்த தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டார்களோ அவர்களே இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட முடியும். அந்த இயேசுவின் நாமத்தை சொன்னாலே போதும் எல்லாம் நடக்கும் என்பதைத்தான் இந்த இரண்டாவது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய முதல் வாசகத்திலும் கூட அந்த பெந்தகோஸ்து என்னும் நாளின் போது சீடர்கள் எல்லாருமாய் பயந்து அறையை பூட்டி கொண்டு கிடந்தார்கள். பிரியமானவர்கள், இந்த நிகழ்ச்சி நம் எல்லாருக்குமே தெரியும். வருடா வருடம் இவற்றை நாம் சிந்திக்கின்றோம். ஆனாலும் வல்லமையின் ஆவியானவர், அக்கினியின் ஆவியானவர் அந்த பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பேரிரைச்சலோடு பேரு இடி முழக்கத்தோடு அவர்கள் இருந்த இடத்துல அந்த ஆவியானவர் அக்கினி நாவடிவில் இறங்கி வந்து அவருடைய பயங்களை நீக்கி, இதோ அந்த இருளை நீக்கி அவர்களுடைய வாழ்விலே இதோ வல்லமையையும் அவர்கள் செய்ய வல்ல காரியங்களை செய்வதற்கு தேவையான சக்தியையும் ஆற்றலையும் தருகிறார். பிரியமானவர்களே, இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவிலே நாமும் இறை பிரசனத்திலே இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். அன்றைய திருத்தூதர்களைப் போல நாமும் இன்று வீடுகளிலே முடங்கி கிடக்கின்றோம். வீடுகளிலே முடங்கி ஏதோ இருளான வாழ்க்கைக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ நம்மை சுற்றி இந்த புயல் காற்று, கொரோனா என்ற ஒரு புயல் காற்று, இந்த ஒரு மரண ஓலங்கள், இந்த மரண பயம் ஓயாமல் ஏதோ கடந்த 2 ஆண்டுகளாக நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த தூய ஆவியானவருடைய பெருவிழாவில் இந்த கொரோனா என்னும் என்கின்ற இந்த புயல் காற்று, இந்த மரண ஓலங்கள் ஏதோ நம்மை விட்டு வெளியேற வேண்டும். ஏதோ நாம் எல்லாருமாய் கடவுளுடைய வல்லமை மிக்க சாட்சிகளாய், இந்திய தேசத்தில் உயிருள்ள சாட்சிகளாய், நாம் கடவுளுக்கு நாம் மகிமை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தூய ஆவி திருவிழாவிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த திருவிழா நாளில் ஏன் இந்த புயல் காற்று, இந்த கொரோனா தொற்று வியாதியினுடைய இந்த புயல் காற்று நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கிற போது விவிலியத்தினுடைய அடிப்படையிலே ஒரு 4 கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த வாதை என்ற புயல் காற்று அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே மரண பயம் அல்லது அழிவு என்ற புயல் காற்று ஓயாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இதோ திருத்தூதருடைய வாழ்க்கையிலும் இன்றைய வாசகங்களுடைய அடிப்படையிலே விவிலியத்தை சற்று ஆராய்ந்து பார்க்கிற போது முதலாவதாக நாம் பார்க்கிற காரியம், இதோ நம்முடைய இருதயங்கள் மழுங்கி போய் கிடக்கிறது, நம்முடைய இருதயங்கள் மந்தமாய் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அன்சர்வீஸ்டு ஹார்ட். ஆக நம்முடைய ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஹார்ட், நம்முடைய இதயங்கள் மழுங்கி போய் நம்முடைய இதயங்கள் ஆண்டவருக்காக துடிப்பதை விட்டுவிட்டு இந்த உலக காரியங்களை குறித்து கவலையோடு மந்தமாக, இட்ஸ் லைக் அன்சர்வீஸ்டு ஹார்ட், இதைத்தான் நாம் கொண்டிருக்கிறோம். எனவேத்தான் 1 சாமுவேல் புத்தகத்தில் 17:32 கூட அந்த இஸ்ரவேல் மக்களும் அந்த சவுல் அரசனும் இதோ அந்த மந்தமான இதயத்தோடு, இதோ கலங்கிய இதயத்தோடு அவர்கள் இருந்தபோது தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதோ இவன் பொருட்டு, அந்த பிலிஸ்தியனை பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம் அடியானாகிய நானே சென்று அந்த பிலிஸ்தியனோடு போரிடுவேன் என்று சொல்லி தாவீது சொன்ன வார்த்தைகளை இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, தாவீதனுடைய இதயத்தை பாருங்கள். ஆண்டவருக்காக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறார், என் தேவனுக்காக போராட வேண்டும் என்று சொல்லி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறார், என் தேசத்தை என் மக்களை காக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பற்றுதான் ஏதோ தாவீதை இந்த வார்த்தைகளை சொல்ல ஆண்டவர் தூண்டி எழுப்புகிறார். பிரியமானவர்களே, இதைத்தான் திருத்தூருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். வல்லமையாய் செயல்பட வேண்டியவர்கள் அறைகளுக்குள்ளே தங்களையே பூட்டி கொண்டு கிடந்தார்கள். இதோ தங்களையே பூட்டி கொண்டு அந்த இருள் கடந்தபோது வல்லமையின் ஆவியானவர் அவர்களை தூண்டி எழுப்பி, இதோ திருத்தூதருடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். இதோ இந்த பயத்தின் பொருட்டு யாரும் கலங்கி போவதில்லை என்று சொல்லி தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அறைகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள், வேதத்தை போதித்தார்கள். எத்தனையோ 1000கணக்கான மக்கள் ஆண்டவருடைய நாமத்தின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். பிரியமானவர்களே, நாமும் அதுபோல ஏதோ தூய ஆவியினுடைய இந்த திருவிழா நாளில் நம்முடைய இருதயங்கள் ஆண்டவருடைய தூய ஆவியினால் பற்றி எரிய வேண்டும். ஏதோ தாவீது சொன்னது போல
இதோ இந்த நோயை குறித்து, இந்த வாதையை குறித்து, இந்த தேசத்தை குறித்து யாருடைய இதயமும் கலங்க வேண்டாம், கலங்க வேண்டியதில்லை. ஏதோ உம் அடியானாகிய நானே சென்று அந்த பிலிஸ்தீனோடு போரிடுவேன் என்று அந்த தாவீது சொன்னது போல, இதோ நமக்காக யுத்தம் செய்கின்ற அந்த ஆண்டவரோடு நாம் இணைந்து விட்டால் தூய் ஆவியானவர் நமக்குள் வல்லமையாய் செயலாற்றுவார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நற்செய்தியில் அந்த தூய் ஆவியானுடைய வல்லமை வந்துவிட்டால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிக்கப்படா. இன்று செய்திகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிபி, நம்முடைய இதய கொதிப்பு அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது. யாரையாவது ஒருவரை நாம் பழி சுமத்தி கொண்டே தான் இருக்கிறோம். ஏதோ இந்த மன்னிக்கின்ற உணர்வு இல்லாமல் நம்முடைய இருதயங்கள் வன்முறையாலும் பலவிதமான தீய சிந்தனைகளாலும் நம்முடைய இருதயங்கள் இந்த உலக போக்கினாலும் நம்முடைய இருதயத்தில் பலவிதமான எதிர்மறை எண்ணங்களாலும் நம்முடைய இருதயங்கள் கலங்கி ஏதோ இருட்டடிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட இதயத்தை நாம் கழுவி சுத்தப்படுத்துகிற போது, நம்முடைய இருதயத்தை நாம் ஆண்டருடைய தூய் ஆவியினால் ஏதோ நிரப்புகிற போது, நிச்சயமாய் இந்த காரியத்தை குறித்து, இந்த வாதையை குறித்து, இந்த நோயை குறித்து யாரும் கலங்காதபடி ஏதோ நீங்களே தூய் ஆவியினுடைய வல்லமையினால் இந்த அலைந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்ற இந்த புயல் காற்றிலிருந்து இந்த தேசத்தையும் ஏதோ உங்களையும் காத்துக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் கொலோசியர் கழுத திருமுகத்தில் 1:23 நாம் வாசிக்கின்றோம். இதோ நாம் விசுவாசத்திலே வேரூன்றி நின்றோம் என்றால், வி ஷுட் பி கிரவுண்டட் அண்ட் செட்டில்டு இன் த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ். இதோ நாம் கடவுளுடைய அந்த நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்கிற போது நாம் யாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் நம் கடவுள் நமக்காக யாவற்றையும் செய்கின்ற கடவுள். யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வம். எனவே தான் நம் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் மீது நம்பிக்கை கொண்டு என் நாமத்தில் யாரெல்லாம் எதை கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள, இன்றைய 2வது வாசகத்தில் நாம் கேட்டது போல, இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள அந்த நம்பிக்கையில் நாம் வேரூன்றி நின்றால் எந்த புயல் காற்றையும் எந்த வாதையையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். அதற்குத்தான் ஆவியானவர் நம்மை தூண்டி எழுப்புகிறார். ஆகவே தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் விசுவாசத்திலே வேரூன்றி நிற்பார்கள். அப்படி விசுவாசத்தில் வேரூன்றி நிற்கிற போது நீங்கள் எந்த புயல் காற்றையும், உங்களை எதிர்த்து எந்த வாதை வந்தாலும் அவற்றை என் ஆண்டவர் தன்னுடைய தூய் ஆவியினுடைய அக்கினியினால் அவற்றை சுட்டரித்து போடுவாராக. 3வதாக நாம் பார்க்கிறோம், இதோ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உலக காரியங்களை குறித்து அதிலே தான் மூழ்கி விடுகிறோம். ஆக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் 23:7 நாம் பார்க்கிறோம், அனுதினமும் ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் இதோ நமக்குள் புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளுடைய த கிரேஸ் ஆஃப் காட், கடவுளுடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். இன்று பல பிள்ளைகள் கடவுளுடைய வல்லமையை, ஆவியானவரை நாம் புதுப்பித்து கொள்ளாமல் இதோ நாம் மழுங்கெடுக்கப்பட்ட நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக ஒவ்வொரு நாளும் ஜபத்தின் வாயிலாகவும், வேத வாசிப்பு வாயிலாகவும், ஜபமாலை வழியாகவும், தனி ஜபத்தின் வழியாகவும், பக்தி முயற்சிகள், தர்ம காரியங்கள் வழியாக நம்முடைய பக்தி முயற்சிகளை, நம்முடைய விசுவாசத்தை, நாம் கடவுளுடைய அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்கிற போது, அதற்குத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் தூய் ஆவியிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிபார்க்க வேண்டும். நாம் புதுப்பித்துக் கொள்கிற போது, எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவை காலைதோறும் புதிதாக இருக்கின்றன. ஆண்டவருடைய அருளும் ஆசியும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிற போது அவை காலைதோறும் புதியவையாய் இருக்கின்றன. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அருளை புதுப்பித்து கொள்ளாமல் இருளான வாழ்க்கைக்குள் சென்று கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 23:7 ஏதோ நம்முடைய அருளை நாம் இழந்து விடாமல்
நாம் பெற்றுக்கொண்ட அருளை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். அப்படி நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அருளை நாம் புதுப்பித்து கொள்ளுகிற போது நிச்சயமாய் இந்த வாதை என்ற புயல் காற்றிலிருந்து, இந்த கொரோனா என்ற புயல் காற்றிலிருந்து இதோ நாம் நம்மை தப்புவிக்க நம் தேவன் வல்லவராய் இருக்கிறார். இதோ இந்த தூய் ஆவியானவர் தாமே தன்னுடைய அக்கினி நாவினால் இதோ நம்முடைய இதயங்கள் புதுப்பிக்கப்பட, நம்முடைய அருள் புதுப்பிக்கப்பட அவரை வல்லமையாய் செயலாற்றுவாராக. பிரியமான குழந்தை, நான்காவதாக நாம் பார்க்கிறோம், இதோ யாருடைய வாழ்க்கையிலே வசந்தம் உண்டாகும்? இதோ நீதி திருப்பாடலில் நாம் அடிக்கடி வாசிக்கிறோம், ஆண்டருடைய இல்லத்தில் நடப்பட்டவர்கள், ஆண்டருடைய இல்லத்தில் வேரூன்றியவர்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அவருடைய இல்லத்தில் நாட்டப்பட்டவர்கள், அவருடைய இல்லத்தில் நடப்பட்டவர்கள், பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி நாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே கடவுள் இயேசு கிறிஸ்து அன்று நாம் பார்க்கிறோம், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அவர் சும்மா இரு என்று சொன்னார். அன்று திருத்தூதர்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள், அசைந்து கொண்டிருந்தார்கள், பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசுவோ கலக்கம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் அவர் அந்த படகிலே அவர் அயர்ந்து உறங்கி கொண்டிருந்தார். பிரியமானகுளே, இதோ ஆண்டவருடைய இல்லத்தில் நீங்கள் நடப்பட்டிருந்தால் உங்களை எதுவும் அசைக்காது. ஆனால் அன்று திருத்துதர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை தேடி ஓடினார்கள். அப்படித்தான் இன்று நாமும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அப்படித்தான் இன்று நாமும் ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் இல்லத்தில் நாட்டப்பட்டவர்கள், என் இல்லத்தில் நடப்பட்டவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஆகவே நாம் இதோ இந்த பெரிய புயல் காற்றிலிருந்து, இந்த மரண ஓலத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த நான்கு காரியங்களை மனதில் இருத்தி, முதலாவதாக இந்த மழுங்கி போன மங்கி போன இதயத்தை நாம் சுத்தம் செய்வோம். தூய் ஆவியாருடைய வல்லமையினால் இதோ நம்முடைய உள்ளத்தை நாம் சரி செய்வோம். இரண்டாவதாக, ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே நாம் இன்னும் அதிகமாய் வேரூன்றி நிற்க தூய் ஆவியானவரிடம் வர வேண்டுவோம். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய அருளை இழந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் அவற்றை புதுப்பித்து தூய் ஆவியினுடைய வல்லமையோடு ஜெபித்து நாம் ஜெயம் பெற நம்மை ஒப்புக் கொடுப்போம். நான்காவதாக, எப்பொழுதும் எந்த நிலையிலும் இயேசுவை போல் இதோ நம் ஆண்டவருடைய இல்லத்தில் நடப்பட்டவர்களாக, திருத்துதர்களைப் போல பயந்து நாங்கள் சாகப்போகிறோமே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக அல்லாமல், இதோ இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தில் தந்தையினுடைய இல்லத்தில் நடப்பட்டவர்களாய், இதோ நாம் தூய் ஆவியினுடைய வல்லமையை பெற்றவர்களாய், இதோ மகிமைக்குரிய பிள்ளைகளாய் நாம் வாழ இந்த நாளில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரியமானகுளே, இந்த அலைந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்கின்ற இந்த புயல் காற்றிலிருந்து தூய் ஆவியானவர் தாமே நமக்கு வல்லமையை கொடுக்க இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோகப்பிதாவே, திருப்பாடல் 91 நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறே, நீரே வாதையை போக்கக்கூடிய தெய்வம், இதோ வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, தீமை உன்னை நெருங்காது என்று சொன்னீரே. எசையா புத்தகம் 41:10 நீ பயப்படாதே நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே. தொடக்க நூல் 28 வாசிக்கிறோம், 15 நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதுமில்லை என்று சொல்லி, ஆண்டவரே எங்களை விட்டு ஒருபோதும் விலகாத தெய்வமாய் இருக்கிறீரே. ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே உமது பராமரிப்பையும் உமது அன்பையும் நாங்கள் இந்த தூய் ஆவியானுடைய பெருவிழாவிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, இதோ நீர்தாமே எசேக்கியேல் புத்தகத்திலே புதிய ஆவியை தந்தீரே, வல்லமையின் ஆவியை தந்தீரே, கிருபையின் ஆவியை தந்தீரே, அபிஷேகத்தின் ஆவியை தந்து அந்த மக்களை முழுமையாய் நிரப்பினீரே. ஏதோ உலர்ந்து போன இதயங்களை எல்லாம், உலர்ந்து போன எலும்புகளை எல்லாம் உயிர் பெற செய்தீரே. அப்படியாய் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் உலர்ந்து மடிந்து மாய்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம், பொருளாதாரத்தை குறித்து, நோயை குறித்து, குடும்பத்தை குறித்து, குடும்ப சூழ்நிலைகளை குறித்து ஆண்டவரே நாங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை எப்போது மாறும்,
ஏதோ இந்த நிலை மாறி ஏதோ நாங்கள் மீண்டுமாய் வசந்த காலத்தை காண்போமா என்று சொல்லி நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மந்தகரமான சூழ்நிலையிலிருந்து எங்களுடைய இதயங்களை நீர்தாமே சரி செய்து புதுப்பிப்பியராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே நாங்கள் வேரூன்றி நிற்க உமது தூய ஆவி வல்லமையை தருவாராக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட அருளை ஒருபோதும் இழந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் அவற்றை புதுப்பிக்கின்ற சக்தியை தூய் ஆவியானவர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, உமது தூய் ஆவியின் வழியாக ஏதோ நாங்கள் உமது இல்லத்தில் நடப்பட்டவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று உமது வல்லமை ஏதோ உமது தூய் ஆவியினுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் என்றும் உமது சாட்சியாய் உமது நாமத்திற்கு நாங்கள் சாட்சியாய் மாற இந்த ஜெபத்திலே இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரால் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிர்ப்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிர்ப்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல் பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் மாநில தெய்வீக திருப்பலியை எல்லாமல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர், தம்ம திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் எல்லாமல்ல இறைவன் உமது தூய் ஆவியின் வல்லமையினால் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரசத்தை ஏற்றருளும். இந்த திருப்பலியின் பயனால் எங்கள் இதயங்கள் புதுப்பிக்கப்படவும் உம்மீது நாங்கள் கொண்ட விசுவாசத்தில் வேரூன்றி புதிய படைப்பாய் உமது அபிஷேகத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து
உமது இல்லத்தில் நடப்பட்டவர்களாய் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆதே தகுதியும் நீதியுமானது ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தூய் ஆவியாரின் பெருவிழாவில் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் ஒருவரே உயிருள்ள மெய்யான கடவுள், காலங்களுக்கெல்லாம் முன்னதாகவே இருக்கின்றீர். அணுக முடியாத ஒளியில் வாழ்கின்ற நீர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றீர். நீர் ஒருவரே நல்லவர், உயிரின் ஊற்றாகிய நீர் யாவற்றையும் படைத்து படைப்புகளை நலன்களால் நிறைத்து உமது ஒளியின் உயிரின் ஊற்றாகிய நீர் மகிழ்விக்க திருவுளமானீர். ஆண்டவரே, உமது தூய் ஆவியினுடைய வல்லமையினால் எங்களை புதுப்பிக்கவும் எங்கள் விசுவாசத்தை வேரூன்ற செய்யவும் ஆண்டவரே, உமது அருளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ளவும் உமது இல்லத்திலே நடப்பட்டவர்களாகவும் வாழ அழைக்கின்றீர். ஆகவே விண்ணக தூதரணிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மது மகிமையை ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் முடிவின்றி உம்மை பாடி துதிப்பதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருபவராசி வானகர் தந்தையே, உன்னதங்களிலே நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஓற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை ஏனனைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவாம், உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சுவாமி, எல்லா திருநிலையினர் அனைவரையும் உமது அன்பில் நிறைவு பெற செய்தரலும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுனை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் மற்றும் அனைத்து புனிதர்களோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புழந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பேச்சு பெற்ற நாம் துணிந்து ஜபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் ஆண்டவரே. தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணியுணர்வுள்ள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாவதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியையே அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதல்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உயர்த்த தெய்வம், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று சொல்லி இதோ நம்மை மன்னிக்கின்ற மனிதர்களாக, அமைதியோடு வாழ்கின்ற மனிதர்களாக, எல்லா புயல் காற்றையும் மரணத்தையும் நாம் ஜெயித்து தூய் ஆவியினுடைய துணையோடு வல்லமையாய் வாழ நம்மை தேற்ற வருகிறார். நம்மை அபிஷேகம் செய்ய வருகிறார். நம்மை ஆட்கொள்ள வருகிறார். இந்த தெய்வத்தின் திருவிருந்தருக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். தாய் போல தீற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தீற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இணையதளத்தின் வழியாக திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிற நீங்கள் இதோ இந்த திருப்பலியினுடைய பரிபூரண பலனையும், இயேசு கிறிஸ்தனுடைய திருவுடல் திரு ரத்தத்தினுடைய மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இதோ இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். இயேசுவே, உமது திருவுடல் உமது திரு ரத்தம் எங்களை ஆட்கொள்வதாக. இயேசுவே, உமது உடல் என் உடலோடு இணைவதாக. இயேசுவே, உமது ரத்தம் என்னோடு இணைவதாக. இயேசுவே, உமது திரு ரத்தத்தால் நாங்கள் கழுவப்படவும், ஆண்டவரே உமது திரு உடலால் நாங்கள் வலுவூட்ட பெறவும், இந்த திருப்பலி வழியாக நாங்கள் ஆசை ஆசையாய் ஒப்பு கொடுத்த இந்த அப்பரசத்தின் வழியாக ஆண்டவரே உமது திரு உடல் திரு ரத்தத்தினுடைய மகிமைகளை நாங்கள் உணரவும், நீர் கொடுக்கிற தூய் ஆவியினுடைய வல்லமையை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும், இதோ உமது வல்லமையின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நாங்கள் எந்த விதமான இந்த உயல் உலகத்தை அழிக்கின்ற புயல் காற்றிலிருந்தும் வாதை உபத்திரவங்களிலிருந்தும் எல்லா விதமான மரண ஆபத்துகளிலிருந்தும் எங்களை தற்காத்து கொள்ள உமது திருவுடல் திரு ரத்தம் எங்களை ஆட்கொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். மன்றாடுவோமாக. தூயாவியாரை கொடையாக எங்களுக்கு தந்த இறைவாம், அந்த தூயாவியாரின் தூண்டுதலால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழவும், எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தொடர்ந்து அந்த அக்கினையின் ஆவியினால் அபிஷேகம் செய்து நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் தூயாவியின் வழியில் நடந்து உமக்கு மகிமை சேர்க்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆவியாருடைய திருவிழா சிறப்பாசிரி பெற நாம் தலைவணங்கி மன்றாடுவோம். தொடக்கத்தில் ஒன்றுமில்லாமையிலிருந்து தூய் ஆவியினுடைய அசைவினால் உலகத்தை உண்டாக்கிய இறைவன் உங்களுக்குள் இருக்கிற வெறுமைகளையும் தடைகளையும் தீமைகளையும் நீக்குவாராக. ஆமேன். தூய் ஆவியினுடைய வல்லமையினால் இறை வாக்கினர்களையும் அரசர்களையும் நீதி தலைவர்களையும் இறை ஊழியர்களையும் அபிஷேகித்த அதே ஆண்டவர் உங்களையும் இந்த நாளில் தூய் ஆவியினுடைய அபிஷேகத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று சொல்லி இதோ தூய் ஆவியினுடைய அபிஷேகத்தை தருகின்ற இந்த நாளிலே தந்தையாகிய கடவுள் அவருடைய அன்பும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் உங்களை ஆட்கொள்வதாக. ஆமேன். என்றும் வாழும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்கள் மீதும் பிள்ளைகள் மீதும் என்றும் தங்குவதாக. அபிஷேகத்தின் ஆவியானவருடைய வழிநடத்துதலால் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.